கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோ சாம்சங் M32 இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இந்த ரெண்டு மொபைலில் எதை வாங்குறது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கைஸ் இது வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் தான், இந்த ரெண்டு மொபைலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ். அண்ட் அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது சாம்சங் M32 June 21, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது சாம்சங் M32 ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல, அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9 mm வருது, அண்ட் வெயிட் 196 grams வருது. அதுவே நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு அவங்க தரப்பில் இருந்து மென்ஷன் பண்ணல, அண்ட் டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.1 mm வருது, அண்ட் வெயிட் 192 grams வருது. பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், அண்ட் பில்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது சாம்சங் M32 இங்கே 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல், அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்காக 90Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க, அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 411 pixels பர் இன்ச் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு பார்க்கும்போது இங்கே 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அண்ட் ஆம்லெட் பேனலும் நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், அண்ட் 395 pixels பர் இன்ச்சோட கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேம் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு ஆம்லெட் பேனல் இருக்குது. ஸோ நல்ல கலர்ஸ் அண்ட் நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் கிடைக்கும், மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லாயிருக்கும். பட் கேமிங்னு வரும்போது 120Hz இருக்கிறது எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக இருக்குது கேமிங்க்கும் மீடியா கன்சம்ஷனுக்கும். ஸோ நான் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது சாம்சங் M32 இங்கே 64 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2+2 MP டெப்த் அண்ட் மைக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K 30fps ஷூட் பண்ண முடியாது, இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. 1080p மட்டும்தான் ஷூட் பண்ணிக்க முடியும், 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 20 MP கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு பார்க்கும்போது இங்கேயும் 64 MP குவாட் கேமரா செட்டப் தந்துறாங்க. 64 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 5 MP டெலி மைக்ரோ, அண்ட் 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. எங்கள் ரியர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், அண்ட் செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் வீடியோகிராஃபின்னு வரும்போது ரெட்மி நோட் 10 நமக்கு 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது, அண்ட் சாம்சங் M32 நமக்கு செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன், உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது சாம்சங் M32 இங்கே மீடியடெக் ஹீலியோஜி 80 தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜிபியூ மாலி G52 இருக்குது. இந்த ப்ராசஸர் நமக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கிடைக்குது. ஸோ சாம்சங் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது இங்கே EMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க, இது 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இங்கே கண்டிப்பாக UFS 2.1 கொடுத்துருந்துருக்கணும், இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் தராங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும். அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ இங்கே Snapdragon 732G கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜிபி ஒரிஜினல் 618 இருக்குது. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான், 15,000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே ரெட்மி 16,000 ரூபாயில் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. அண்ட் UFS 2.2 இந்த மொபைல் ரன் ஆகுது, ரெண்டு மொபைலுமே நமக்கு ஆண்ட்ராய்ட் லெவனில் தான் ரன் ஆகுது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 10 ப்ரோ கண்டிப்பாக வின் பண்ணுது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது சாம்சங் M32 மாஸ்டர் பேட்டரி தான் தருவாங்க, அதே சமயம் இங்கேயும் 6000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜிங் 25W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 15W மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஒரு 25W கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல டீலாகவே இருந்திருக்கும். பட் சாம்சங் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாக புரியல. அண்ட் கிளியர் கேஸுமே இங்கே பாக்ஸில் கொடுக்குறதில்ல, சாம்சங் ரெட்மியில் நமக்கு கொடுக்குறாங்க, இட்ஸ் ஓகே. பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்குது, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு பார்க்கும்போது இங்கே 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜிங்
33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அந்த பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஒரு ஸ்டார் தரேன். உங்களுக்கு பேட்டரி பேக்கப் முக்கியம்னா நீங்கள் சாம்சங் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு சாம்சங் M32 டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்கு அண்ட் 3.5 mAh ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் நமக்கு IR பிளஸ்டர் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் 3.5 mAh ஆடியோ ஜாக்குமே இருக்குது. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். சாம்சங் M32 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரெட்மி நோட் 10 ப்ரோவோட 6GB 64GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது சாம்சங் M32 2 ஸ்டார் வாங்கியிருக்கேன் அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ 6 ஸ்டார் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள், அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைனில் பில்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ நல்லாயிருக்கு அண்ட் டிஸ்பிளே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் தான் நல்லாயிருக்கு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராஸ் ரெட்மியில் நல்லாயிருக்கு, செல்ஃபி கேமரா சாம்சங் M32 நல்லாயிருக்கு, பேட்டரி பேக்கப் சாம்சங் M32 நல்லாயிருக்கு, ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் ரெட்மி நோட் 10 ப்ரோ இங்கே நல்லாவே இருக்குது. ப்ரைசிங் நமக்கு சாம்சங் M32 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ரேம் வேரியன்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் தான் நிறையா இருக்குது. அதாவது நமக்கு பேஸ் வேரியண்ட்டே 6GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் இது மாதிரியான வீடியோ டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.